திருவள்ளூர் மாவட்டத்தில் அக்காவின் கணவரை இளைஞர் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்துள்ளார். அக்காவை அடித்ததால் ஆத்திரத்தில் தம்பி எடுத்த விபரீத முடிவின் பின்னணி என்ன? சரிவர வேலைக்கு செல்லாமல் மனைவியிடம் கணவன் தகராறில் ஈடுபட்டு வந்தார். வாக்குவாதமுற்றி மனைவியை தாக்கியதால் அவருடைய மைத்துனர் தனியாக அழைத்து சென்று அவரை தீர்த்து கட்டியுள்ளார். குடும்ப தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த வடமதுரை கிராமத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான ஜெயபிரகாஷ். கூலி தொழிலாளியான இவருக்கும் சியாமலா என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். சியாமலா மாடுகளை மேய்த்து பால் வியாபாரம் செய்து வந்தார். அண்மை காலமாக ஜெயபிரகாஷ் சரிவர வேலைக்கு செல்லாமல் மனைவியிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்து தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஜெயபிரகாஷ் தாக்கியதில் ஷியாமலாவிற்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டு தையல் போட்டுள்ளார். இதனால் கோபித்து கொண்டு அருகில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டிற்கு மகனுடன் சென்று விட்டார். மறுநாள் நடந்ததுதான் பேரதிர்ச்சி. செவ்வாய்க்கிழமை மாலை நண்பர்களுடன் மது அருந்திய ஜெயபிரகாஷ் சிறிது நேரத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் பெரியபாளையம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு செய்ததில் தலையில் இரும்பு ராடால் தாக்கியதில் ஜெயபிரகாஷ் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்திருப்பது தெரியவந்தது. சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதில் உயிரிழப்பதற்கு முன்னதாக ஜெயபிரகாஷ் அவருடைய மைத்துனர் அருள் என்பவருடன் மது அருந்தியது தெரியவந்தது. இதனையடுத்து அருளை பெரியபாளையம் போலீசார் காவலிடையும் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் தன்னுடைய அக்காவை அடித்ததால் ஆத்திரத்தில் மாமாவை பழிவாங்க திட்டமிட்டதாக அருள் உண்மையை குட்டினார். சம்பவத்தன்று மது அருந்தலாம் என்று கூறி மாமா ஜெயபிரகாஷை மைத்துனர் அருள் தனியாக அழைத்து சென்றார். அப்போது மது ஊற்றி கொடுத்து போதை ஏற்றியவர் இரும்பு ராடால் அடித்து மாமாவை கொலை செய்துள்ளார் அருள். இந்த தகவல் தெரிய வந்ததையடுத்து போலீசார் அருளை கைது செய்தனர். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவருடைய நண்பர் முனியாண்டியையும் போலீசார் கைது செய்தனர். பிறகு கைதான இருவரையும் ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். அக்காவை அடித்ததால் ஆத்திரத்தில் மாமாவை கொலை செய்த மைத்துனர் போலீசாரிடம் கைதாகி இருப்பது திருவள்ளூரில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.